ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். என்ன நண்பர்களே, இன்றோட வீடியோ பார்த்தீங்களா? ஒரு கோவிலில் தேர் திருவிழாவானது நடக்குது. பொதுவாக ஒவ்வொரு கோவில்களுக்குமே ஒவ்வொரு வகையில் சிறப்பு இருக்கும். ஒவ்வொரு கோவில்கள்லையுமே திருவிழா நடக்கிறது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கோவில்களில் திருவிழா நடக்கும்போது கோவில் திருவிழாவில் மெயினான ஒரு திருவிழாவாக இருக்கிறது தேர் என்று சொல்லக்கூடிய தேர் திருவிழா. ஸோ தேரில் அந்த அம்மன் பவனி வரக்கூடிய அழகை பார்க்கும்போது அவ்வளவு அழகாக இருக்கும். அம்மன் மட்டும் கிடையாது, சிவன் எல்லாருமே பவனி வரும்போது அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ தேர் திருவிழாவில் தேர் இழுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம்தான் பயங்கரமான ஒரு விஷயம் என்று சொல்லலாம். அவ்வளோ பெரிய தேரில் அவங்க எழுந்தருளி அந்த இடத்துல காட்சி தந்து பக்தர்கள் நாம் இழுக்கும் போது அதில் ஆடி வரக்கூடிய அழகை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். ஸோ இந்த ஒரு அழகில் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ட்ரோவில் ஒரு முக்கியமான கோவிலுடைய தேரை வந்து பார்த்துருக்கீங்க. இது நீங்கள் பார்த்தது உங்களுடைய பாக்கியம் என்று தான் சொல்லணும். என்ன தேர் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஜெகநாத் பூரி தாங்க, அதாவது பூரி ஜெகநாதர் கோவில் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கோவிலுடைய திருத்தேரை தான் இன்றைக்கி இன்ட்ரோவில் வந்து பார்த்தீங்க. ஸோ பார்த்த அந்த இன்ட்ரோவில் பார்த்த தேர் வீடியோவை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். ஸோ தேர் திருவிழாலேயே பூரி ஜெகநாதர் கோவிலில் நடக்கக்கூடிய தேர் திருவிழா பார்க்கறது மிக 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 ஒரு புண்ணியமான ஒரு விஷயம். ஸோ 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய இந்த தேர் திருவிழா இந்த ஆண்டு நடைபெற்றது. ஸோ நடைபெற்ற இந்த தேர் திருவிழாவில் சிவன் எழுந்தருளி தேரில் பவனி வரக்கூடிய காட்சியை பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கு. ஸோ இந்த காட்சியை பார்க்க லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கிறாங்க. அந்த கூட்டத்தை பார்க்குறதா தேரை பார்க்குறதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் தான் நிறைய வருது. ஸோ என்னதான் இருந்தாலும் பூரி ஜெகநாதர் கோவிலில் இந்த ஒரு திருத்தேரை பார்த்தது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம்தான். ஸோ அந்த திருத்தேரை ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் பூரி ஜெகநாதர் கோவிலுடைய மர்மங்கள் பற்றியும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த விஷயங்கள் ஷேர் பண்ணும் போது தான் இந்த தேரை பார்த்தது எவ்வளோ பெரிய புண்ணியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஒரு கோவிலுடைய தேரை பார்க்கறது நம்ம செய்த வாழ்க்கையில் பாக்கியம் என்று தான் சொல்லணும். அந்த பாக்கியத்தில் பூரி ஜெகநாதர் கோவில் தேரெல்லாம் பார்க்கறது இன்னும் நம்மளுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் தான் சொல்லணும். என்ன நண்பர்களே, பூரி ஜெகநாதர் கோவிலுடைய தேரை வந்து பார்த்தீங்களா? எத்தனை மக்கள் கூட்டம், எங்குமே கண்டிராத கூட்டம். இந்த கூட்டத்தை பார்க்கும்போது நேரில் போய் பார்க்க முடியலையே அப்படிங்கிற நிறைய பேருக்கு எண்ணம் தான் எழுந்திருக்கும். ஸோ நேரில் பார்க்க முடியாட்டி என்ன, வீடியோவில் பார்த்துட்டோல்ல, கண்டிப்பாக பூரி ஜெகநாதருடைய அருள் நமக்கு கிடைத்தே தீரும். ஸோ நிறைய பேருக்கு இந்த பூரி ஜெகநாதர் கோவில் பற்றி தெரியாமல் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரும் அவிழ்க்க முடியாத பூரி ஜெகநாதர் கோவிலுடைய மர்மங்கள் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். ரொம்பவே குழப்பமாக இருக்கக்கூடிய இந்த கோவிலுடைய மர்மம் என்னங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. அதை விட இந்த கோவில் பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் இந்த கோவில் பற்றி முழு தகவல்களையுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. அறிவியலுக்கு புலப்படாத 10 வகை மர்ம முடிச்சுகள் இந்த கோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றளவும் கொண்டிருக்கு. மர்மங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த கோவிலுடைய பெயர் பூரி ஜெகநாதர் ஆலயம் என்று அழைக்கப்படுது. இந்த கோவிலில் அப்படி என்னென்ன மர்ம அதிசயங்கள் இருக்கிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கோவில் கட்டியது யார் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அறிவியலுக்கே சவால் விடுகின்ற புலப்படாத பல மர்ம முடிச்சுகள் கொண்ட இந்த கோவில் தான் பூரி ஜெகநாதர் கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோழ மன்னன் அனந்தவர்மன் செங்கோதவன் எனக்கூடிய தமிழ் மன்னரால் இந்த கோவிலானது கட்டப்பட்டிருக்கு. இதில் வித்தியாசம் என்னென்னா, பல வித்தியாசமான கட்டிடக்கலைகள் உள்ளடக்கிய பல்வேறு கோவில்களை தமிழ் மன்னர்கள் உலகமெங்கும் கட்டியிருக்கிறாங்க. இதையே ஒடிசாவில் சென்று தமிழில் கட்டியிருக்கிறான் என்பது தான் யோசிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயமாக இந்த கோவில் கட்டிய சோழ மன்னரால் நாம் பார்க்க வேண்டும். மற்ற இந்து கோவில்கள் போல அல்லாமல் இந்த கோவிலில் உள்ள மூலவர் சிலை புனித வேம்பி என்று அழைக்கப்படக்கூடிய தாது பிரம்மத்தால் செய்யப்பட்டிருக்கு.
ஒவ்வொரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் அதே மரத்தினால் மீண்டும் மூலவர் சிலை மறு உருவக்கம் செய்யப்பட்டு மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்படுவது எந்த கோவில்லையுமே இல்லாத ஒரு அதிசயமாக இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்துட்டுருக்கு. ஸோ இங்கு கோவிலில் குடியிருக்கக்கூடிய மூலவர் யார் என்பதை பார்க்கலாம். இந்த கோவிலில் பிரதானமாக இருப்பது கிருஷ்ணர் தான். அதனால தான் இங்கு மூலவராக கிருஷ்ணரும் யசோதையும் பலராமனும் இருக்கிறாங்க. இந்த மூவரும் தான் இங்கு பிரதான வழிபாட்டுக்கு உரியவர்களாகவும் இருக்கிறாங்க. அதோடு அறிவியல் விஞ்ஞானிகளையே யூகிக்க முடியாத சில மர்ம முடிச்சுகள் இந்த கோவிலை சுற்றிலும் இருக்குது. அதை பற்றியும் கொஞ்சம் விளக்கமாக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கருவறையில் இருக்கக்கூடிய விக்கிரக மர்மங்கள் தான், அதாவது கருவறையில் இருக்கக்கூடிய அந்த மர்மங்கள் தான் உலகிலேயே வேறு எந்த கோவிலையும் இல்லாதபடி இந்த பூரி ஜெகநாதர் கோவில் கருவறையில் நிறைய மரத்தாலான சிலைகள் இருக்கிறது. உலகிலேயே இது போன்ற அமைப்பு வேறு எந்த கோவில்களிலுமே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதே போல் இந்த மூலவர் சிலைகள் முழுமையடையாத நிலையிலேயே இன்றளவு வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இதற்கான காரணமும் தெரியாமலேயே மர்மமாக இன்றளவு இந்த கோவிலில் முறைப்படி முடிக்கப்படாத மர்மமான சிலைகள் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிறது. அதாவது முறைப்படி முடிக்கப்படாததுனா மூலவர் சிலைகள் முழுமையடாத நிலையில் இருக்கிறத தான் சொல்கிறேன். அது ஏன் அப்படிங்கிற காரணம் இதுவரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அதே போல் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கோவிலில் நவகலா பரா என்ற பெயரில் மிக பிரம்மாண்டமாக திருவிழாவானது நடத்தப்படுது. அதில் ஒவ்வொரு திருவிழாம் போது அந்த மூலவர் சிலைகள் புதிதாக செய்யப்படுது. அதற்கான காரணமும் யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் தொடர்ந்து இந்த பாரம்பரிய வழக்கங்கள் ஒன்று போல மாறாமல் அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த திருவிழாவானது நடந்துகிட்ருக்கு. அப்படி நடந்த ஒரு திருவிழாவுடைய வீடியோவை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேரில் வரக்கூடிய அந்த ஒரு திருவிழாவை தான், பல்லாயிரக்கணக்கான மக்களோடு இருக்கக்கூடிய அந்த வீடியோவை இன்றைக்கி பார்த்தீங்க. ஸோ இப்போ சொல்லுங்கள், இந்த வீடியோ பார்த்தது எந்த அளவுக்கு உங்களுக்கான பாக்கியன்ட்டு. ஸோ இந்த பூரி ஜெகநாதர் கோவிலுக்கெல்லாம் நம்ம நினைச்சோன்னே போக முடியாது. ஆனால் நினைச்சோனே போக முடியாட்டியும் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கறது இது போல் மொபைல் மூலிமா பார்க்கறது முடியுந்தான். ஸோ மொபைல் மூலிமா பார்க்க முடியும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த பாக்கியம் கிடைக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கான பாக்கியம் கிடைத்தே தீரும். அதே போல் இந்த கோவிலுடைய கோபுர நிழல் பற்றி கூட நிறைய ரகசியங்கள் இருக்குது. தஞ்சை பெரிய கோவிலை நாம் மெச்சுகின்ற ஒரு விஷயம் என்னென்னா அந்த கோபுர நிழல் கீழே விழாமல் இருக்கிறது தான். அதை சோழக்கால கட்டடக்கலைக்கு சிறந்த உதாரணமாக சொல்லலாம். அதே போல தான் இந்த பூரி ஜெகநாதர் கோவிலுடைய கோபுர நிழலும். ஆமாங்க, இந்த பூரி ஜெகநாதர் கோவிலில் கோபுர நிழலும் எப்படி சூரியன் சுட்டெடுத்தாலும் தரையில் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிழல் விழுந்ததே இல்லையா, அது இந்த கோவிலுடைய இன்னொரு ஒரு ரகசியமாகவே சொல்லப்படுது. இது வந்து சோழ மன்னர் கட்டடக்கலையுடைய சிறப்பை வந்து இந்த ஒரு இடத்துல நல்லா விளக்கமாக தெரியுது நமக்கு. அதே போல் பறவைகள் பற்றியும் இந்த இடத்துல நிறைய சொல்லப்படுது. பொதுவாக கோவில் கோபுரங்களை சுற்றி புறாக்கள் கழுகு போன்ற பறவைகள் பறந்து கொண்டிருப்பதை எங்கு போனாலும் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த கோவிலுடைய கோபுரங்களை சுற்றி எந்த பறவைகளுமே இதுவரைக்கும் பறந்ததில்லையா. அதே போல் இந்த கோபுரத்தின் மீது எந்த பறவைகளும் அமருவதே கிடையாதா. அது ஏன் என்ற கேள்விக்கு இன்றுக்கும் யாருக்குமே விடை தெரியாத மர்மமாக இந்த கோவிலில் இருந்து வரக்கூடிய மிக உச்சமான மர்மமாக இதை குறிப்பிடப்படுது. அதே போல் இந்த கோவிலில் கொடிமரத்தை பற்றியும் ஒரு சில ரகசியம் இருக்குது. பொதுவாக கொடிகள் காற்று வீசக்கூடிய திசையை நோக்கி பறக்கும். ஆனால் இந்த கோவிலில் கொடிமரத்தில் உள்ள கொடி காற்று வீசக்கூடிய திசைக்கு நேரெதிர் திசையில் வீசும். இது எப்படா அப்படின்னு கேட்டால் அதுதான் இதோட இன்னொரு ஒரு ரகசியம். இதை பல இயற்பியாளர்கள் விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து பார்த்தும் புரியாத புதிராகவே இருந்துட்டுருக்கு. உண்மையாலுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் கேட்கும்போது இந்த வீடியோ பார்த்தோமா அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து இன்னும் உங்களுக்கு அதிகமாகத்தான் ஆகும். அதே போல் கடலலைகள் கூட, கடற்கரை ஒட்டி தான் இந்த கோவில் அமைந்திருக்கிறது. ஆனால் மிக ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்த கோவிலுக்குள் நுழைந்து விட்டால் எவ்வளவு அமைதியாக இருந்தாலும் வெளியில் இருக்கக்கூடிய கடலுடைய அலை சத்தம் கொஞ்சம் கூட கேட்காதான். அதுதான் இந்த கோவிலுடைய இன்னொரு ஒரு ரகசியமாக சொல்லப்படுது. அதே போல் இந்த கோவிலில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய விஷ்ணு பகவான் தினமும் காலையில் எழுந்து ராமேஸ்வரம் சென்று விட்டு மதிய உணவுக்கு மீண்டும் இந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்துக்கு வந்துவிடுவதாக ஒரு ஐதீகம் உண்டு.
அதனால் தினந்தோறும் இந்த கோவிலில் இறைவனுக்கு விருந்து மிகவும் தடபுடலாக செய்யப்படுது. இந்த விருந்து சமைக்கக்கூடிய முறையே சற்று வித்தியாசமானது. தனித்தனி பாத்திரமாக இல்லாமல் 5 பாத்திரங்கள் ஒன்றின் மீது ஒன்றாக வைத்து 5 சமையல் செய்யப்படுது. பொதுவாக அடியில் தீ எரிந்து கொண்டிருந்தால் அடியில் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் உள்ள உணவு தானே முதல்ல ரெடியாகும். ஆனால் இங்கு இதில் சில அதிசயம் நடக்கிறது. மேலே முதல்ல இருக்கக்கூடிய பாத்திரத்தில் உள்ள உணவு தான் முதல்ல வெந்து தயார் நிலைக்கு வருமா. அதே போல் எவ்வளவு சமைத்தாலும் துளி கூட வீணாகாமல் பக்தர்களுக்கு வழங்கப்படுது. ஸோ இந்த கோவிலுடைய ரகசியம் இது போல் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ சொன்னால் வீடியோ ஃபுல்லாக பத்தாது. இன்றைக்கி 10 ஆயிடுச்சு. அதனால் இந்த வீடியோ பார்த்ததுடைய புண்ணியம் மட்டும் இப்போ இந்த தாள்கள் மூலமா தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு உங்களும் பார்த்து புண்ணியம் அடையட்டும். மேலே இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.